பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு நார்வே நாட்டு இளம் வீரர் காஸ்பர் ரூட் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் குரோஷிய வீரர் மரின் சிலிக்கை காஸ்பர் 3-6, 6-4, 6-2, 6-2 என்ற செட்களில் வீழ்த்தினார். முதல் செட்டை இழந்த போதிலும் அடுத்தடுத்த செட்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு காஸ்பர் முன்னேறியுள்ளார். நார்வே நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருப்பது இதுவே முதன்முறையாகும். இறுதிப் போட்டியில் பிரெஞ்ச் ஓபன் போட்டிகளில் 13 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ரஃபேல் நடாலை காஸ்பர் எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் 18 வயது அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் முதன்முறையாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். அரையிறுதிப் போட்டியில் இவர் இத்தாலியன் மார்டினா ட்ரிவிசனை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் அமெரிக்க இளம் வீராங்கனை 6-3, 6-1 என்ற நேசட் கணக்கில் வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று உலகின் முதல்நிலை வீராங்கனையான போலந்தின் இவா ஸ்வியாடெக் உடன் கோகோ காஃப் மோதுகிறாா்.